மரணத்தை மிக அருகிலிருந்து எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? ஒருவருடைய உயிர் அவர் உடலில் இருந்து பிரியும் கணம் அவருடன் இருந்திருக்கிறீர்களா? விழிப்புடன் இருக்கும் ஒருவர் சிறிது சிறிதாக நினைவு தவறி இறக்கும் தருவாயில் அவர் மனதில் என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் என்று யோசித்திருக்கிறீர்களா? என் தந்தையின் மரணத்தின் போது அவருடன் இருந்திருக்கிறேன் நான். அவர் இறப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு லேசாக அதிர்ந்தது போல் கண்கள் சற்று விரிந்து வாய் சற்று திறந்து பின்புதான் இறந்து போனார். ஒருவர் இறந்ததற்கு பின் அவர் என்னவாகிறார், அவர் உயிர் எங்கே போகிறது என்பது பற்றி பல கூற்றுகள் இங்கே இருக்கிறது. அதே போல ஒருவர் இறப்பதற்கு முன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் பல முக்கியமான காட்சிகள் அவர் மனக்கண்ணில் ஒரு குறும்படமாக ஓடும் என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. இவையெல்லாம் சரி என்றோ தவறு என்றோ எவராலும் சொல்ல முடியாது. மாண்டவர்கள் மீண்டு வந்து சொன்னால் ஒழிய. ஒருவர் இறப்பதற்கு முன் அவருடைய வாழ்க்கையின் பல முக்கியமான காட்சிகள் அவர் மனக்கண்ணில் ஒரு குறும்படமாக ஓடும் என்ற அந்த கூற்று என்னளவில் நம்பும்படியாகவே இருக்கிறது? அப்படி இருந்தால் அது சரியாக இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன். ஒருவேளை அது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வாழ்க்கையில் என்ன மாதிரியான காட்சிகள் அவர் மனதில் ஒரு குறும்படமாக ஓடும் என்று நான் நிறைய யோசித்திருக்கிறேன். இதை வைத்து நான் ஒரு கதையையும் முன்னர் யோசித்திருக்கிறேன். ஒரு வயதான செல்வந்தர் மரண படுக்கையில் இருக்கிறார். மிக மிக ஏழ்மையான சூழலில் பிறந்து தன்னுடைய விடாமுயற்சியாலும் உழைப்பாலும் திறமையாலும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி இன்று பல தொழில்களில் சாதனை புரிந்தவராக இருக்கிறார். பல்வேறு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கிறார். நம் அரசாங்கத்தாலே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். பல அரசியல்வாதிகளையும் பல செல்வந்தர்களையும் நண்பராக பெற்றிருக்கிறார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யும் பொருட்டு ஒரு புத்தக ஆசிரியரும் இவருடனே இவருடைய கடைசி காலத்தில் இருக்கிறார். அவரிடம் இவர் தான் எத்தகைய ஏழ்மையான சூழலில் பிறந்தேன், எப்படி அதிலிருந்து மீண்டேன், எப்படிப்பட்ட சாதனைகளை புரிந்தேன், இப்போது எப்படி ஒரு பெருமை மிகு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் பேசுகிறார். தன்னுடைய தொழில் சார்ந்த சாதனைகள், வெளிநாட்டு பயணங்கள், அரசியல் தொடர்புகள், வாங்கி குவித்த கட்டடங்கள், கார்கள், 20 மாடி அலுவலகம் என்று இவருடைய பெருமை நீண்டு கொண்டே போகிறது. மிக அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்த திருப்தி தனக்கு இருப்பதாக சொல்கிறார். தன் உயிர் பிரியும் நேரம் இந்த காட்சிகள் எல்லாம் என் மனதில் ஓடும் என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு மிகவும் திருப்தியுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இறப்பேன் என்றும் சொல்கிறார். ஒரு நாள் இரவு இவருடைய வலி அதிகரிக்கிறது, மூச்சு திணறல் அதிகரிக்கிறது. இவைதான் தன் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்கள் என்பதை அவர் உணர்கிறார். தன் வாழ்க்கையின் குறும்படத்தை பார்ப்பதற்கும் தயாராகிறார். உயிர் பிரியும் சில நொடிகளுக்கு முன் அவர் எதிர்பார்த்தது போலவே அவருடைய வாழ்க்கை குறும்படம் அவர் மனதில் ஓட ஆரம்பிக்கிறது. காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கின்றன. ஆனால் அவர் எதிர்பார்த்த எந்த ஒரு காட்சியுமே அதில் இடம்பெறவில்லை. மாறாக வேறு சில காட்சிகள் தெரிகின்றன. சிறு வயதில் ஆற்று வெள்ளத்தில் இவர் அடித்து செல்லப்பட்ட போது தன் உயிரையும் பொருட்படுத்தாது உள்ளே குதித்து இவரை காப்பாற்றிய இவருடைய அருமை நண்பனின் முகமும் அந்த சம்பவமும் காட்சிகளாக தெரிகிறது. வறுமையின் பொருட்டு இவருடைய பள்ளி படிப்பை பாதியிலேயே இவர் தந்தை நிறுத்திவிட்டு இவரை விவசாய வேலைக்கு அனுப்ப செய்தியை கேள்விப்பட்டு ஓடோடி வந்து இவர் தந்தையுடன் வாதாடி கொஞ்சம் பணமும் கொடுத்து இவரை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து சென்ற அந்த ஆசிரியரின் முகமும் தெரிகிறது. கல்லூரி ஃபீஸ் கட்ட உதவிய தன்னுடைய நண்பனின் தந்தை கறிக்கடை பாயின் முகம் தெரிகிறது. தன்னுடைய முதல் வியாபாரத்திற்காக அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் கழட்டி கொடுத்த அண்ணியின் முகம் தெரிகிறது. ஒரு பெரும் விபத்தின் போது இவருடைய உயிரை காப்பாற்றிய அந்த பெயர் தெரியாத மனிதரின் முகமும் தெரிகிறது. இம்மாதிரி எதிர்பாராத சம்பவங்களும் காட்சிகளும் அவர் மனத்திரையில் ஓடியது. இவைகள் எதுவும் எதிர்பாராதது என்றாலும் இவையும் அவருக்கு சந்தோஷத்தையே கொடுத்தது. ஆனால் அவருடைய குறும்படம் அதோடு முடியவில்லை. மேலும் சில காட்சிகள் ஓடியது. முதன் முதலில் தான் ஆரம்பித்த சிட்ஃபண்ட் வியாபாரத்தில் மக்களுக்கு பணம் தராமல் ஏமாற்றியதால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெரியவரின் முகம் அடுத்து தெரிந்தது. தன் தொழிலுக்கு இடையூறாக இருந்த ஒரு இடத்தை தர மறுத்த குடும்பத்தை ஒரு அரசியல்வாதியின் துணை கொண்டு அந்த ஊரை விட்டே துரத்தி அடித்த காட்சி அடுத்து தெரிந்தது. ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஒரு காப்பகத்தை கட்டி அந்த கட்டடத்தை திறந்து வைத்த காட்சியும் அடுத்து தெரிந்தது. தங்களுடைய குடிசை பகுதி மொத்தமாக எரிந்து விட்டது என்று சொல்லி அழுது உதவி கேட்டு வந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தன் பிஏவிடம் இவங்களுக்கு ஒரு தடவை செஞ்சா சும்மா சும்மா வந்து நம்ம கிட்ட நிற்பாங்க என்று சொன்ன அந்த காட்சியும் தெரிந்தது. இம்மாதிரியான காட்சிகள் அவர் மனதில் ஓட ஓட அவர் கண்களில் கண்ணீர் திரள ஆரம்பித்தது. தனக்கு கிடைத்த உதவிகள், தான் செய்த உதவிகள், தன்னால் முடியும் என்ற போதிலும் செய்யாமல் விட்ட உதவிகள் அனைத்தையும் அவர் எப்போதோ மறந்திருந்தார். ஆனால் இதை எதையுமே பிரபஞ்சம் மறக்கவில்லை என்பது அவருக்கு அந்த கணம் புரிந்தது. வாழ்க்கையின் அர்த்தம் பெருமை எல்லாம் பணத்திலும் புகழிலும் விருதுகளிலும் இல்லை. நாம் வாழ்ந்த நாட்களில் எத்தனை பேருக்கு உதவி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறோம்,
எத்தனை பேரின் வாழ்க்கைகளை வளப்படுத்தி இருக்கிறோம் என்பதில்தான் வாழ்க்கையின் பெருமையும் அர்த்தமும் இருக்கிறது என்ற உண்மை அவருக்கு புரிந்தது. இந்த புரிதல் அவருக்கு மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. இந்த உண்மையை அவர் உலகத்திற்கு சொல்லிவிட ஆசைப்பட்டார். ஆனால் தான் கட்டிக்காக்கும் ரகசியங்களை அத்தனை எளிதில் மனிதர்களுக்கு வெளிப்படுத்த விடுவதில்லை பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச ரகசியத்தை புரிந்து கொண்ட அதிர்ச்சியில் அதே கணத்தில் அவர் உயிர் அவர் உடலை விட்டு பிரிந்தது. இதுதான் நான் யோசித்து வைத்திருந்த கதை. அதற்காக நாம் அனைவரும் பிறருக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, பிறருக்காகவும் சிறிது வாழ வேண்டும் என்று தான் சொல்கிறேன். இன்று இன்க்ளூசிவ்னஸ் என்ற ஒரு பதம் நமது சமூக சீர்திருத்தத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நிறைய பயன்படுத்தப்படுகிறது. இந்த இன்க்ளூசிவ்னஸ் என்பது வாழ்க்கைக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி, அது பணமாகவோ உழைப்பாகவோ நேரமாகவோ இருக்கலாம், ஒரு சிறிய பகுதி பிற மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது நம் கடமை, இது நம் சமூகத்தை மேம்படுத்தும் என்பதையெல்லாம் தாண்டி இது நம் வாழ்க்கையையும் மேம்படுத்தும், மானுடத்தை வளர்க்கும் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். நான் மிக ஏழ்மையில் இருப்பவர்களையும் ஊனமுற்று அவதிப்படுபவர்களையும் பார்க்கும் போதெல்லாம் இவர்கள் ஏன் இத்தனை கஷ்டப்படுகிறார்கள், இவர்களை ஏன் படைத்தாய் கடவுளே என்று கேட்கும் போது அதற்கு கடவுள் பதிலாக உங்களை நம்பித்தாண்டா என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று நிறைய யோசித்திருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்தே பயணிப்போம். நன்றி, வணக்கம்.